Hi friends, welcome to RB's channel. Veg Paleo chart வந்து பார்க்கலாம் இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்னென்ன சாப்பிட்றது அப்படின்னு பார்க்கலாம். நான் என்ன சாப்பிட்டனோ அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இதில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு எடுத்துக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் கோகனட் மில்க்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பேன். எப்போதுமே கோகனட் மில்க்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது கூட கேரட், பீட்ரூட், ஆப்பிள் இது எதில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் கோகனட்டோட போட்டு அரைச்சி மில்க் எடுத்துக்கோங்க. மறுநாள் வேணால் கோகனட்டோட இன்னொரு ஒரு கேரட் ஏதாவது ஒன்று போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பட்டரு, பட்டர் டீ, பட்டர் காஃபி ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் எடுத்துக்கணும். வித்தவுட் சுகரோட எடுத்துக்கோங்க. நம்ம வெயிட் லாஸ் ஓரளவுக்கு ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து வேணும்னா நாட்டு சக்கரை சேர்த்து பட்டர் டீயும் பட்டர் காஃபியும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பாதாம். பாதாம் வந்து ஊற வச்ச பாதாம் வந்து காலையில் எடுத்துக்கோங்க. இது வந்து 30-40 நம்பர் தான் நம்மளால் சாப்பிட முடியும். உங்களால் எவ்வளோ சாப்பிட முடியுதோ அவ்வளோ பாதாம் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல் ஃபேட் மில்க்கு. ஃபுல் ஃபேட் மில்க் வந்து ஆரஞ்சு பாக்கெட் இருக்குல்ல அந்த மில்க்கு தான். ஒரு கிளாஸ் அளவு எடுத்துக்கலாம் காலையில். இதுக்கப்புறம் நான் எக்கு சேர்த்துருக்கேன். எக்கு வந்து தேவைப்பட்டவங்க அதை வந்துட்டு நீங்கள் ஆம்லேட் ஆகவோ இல்லை ஃபுல் பாயிலோ ஏதோ ஒன்று செஞ்சு நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து லஞ்சு. லஞ்சு வந்து கீரை வந்து கண்டிப்பாக டெய்லி நீங்கள் வந்துட்டு உங்கள் சாப்பாட்டில் சூப்பாகவோ இல்லை வந்து வெஜிடபிள்ஸ் கூடவோ நீங்கள் சேர்த்து சாப்பிட்ணும், கண்டிப்பாக சாப்பிட்ணும். வெஜிடபிள்ஸ் வந்து ஒரு பவுல் அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். 300 கிராம்லேருந்து 500 கிராம் வரைக்கும் எவ்வளோ உங்களால் சாப்பிட முடியுதோ அவ்வளோ வெஜிடபிள்ஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நான் இதில் வந்து காலிஃப்ளவர் ரைஸ், கேபேஜ் ரைஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். நீங்கள் வெஜிடபிள்ஸ் வந்து பொரியல் செய்யும் போது அது கூட ஒரு ஸ்பூன் அளவு கீ சேர்த்து நீங்கள் வந்து பொரியல் செய்யுங்க. பம்கின் சாம்பார் கொடுத்துருக்கேன். அந்த பம்கின் சாம்பார் நம்ம மஞ்சள் கலர் பம்கின் இருக்குள்ள அந்த சாம்பார் எடுத்து நம்ம வந்து காலிஃப்ளவர் ரைஸ்லேயோ இல்லை கேபேஜ் ரைஸ்லேயோ போட்டு பனைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். டொமேட்டோ சூப் பண்ணி அதையும் நம்ம இந்த மாதிரி ரைஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். 2 நாளைக்கு 1 தடவை வந்து நீங்கள் வாட்டர் கண்டென்ட் இருக்கிற வெஜிடபிள்ஸ் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். நான் வந்து 2 டேஸ் ஒன்ஸ் இல்லைனா 1 நாள் விட்டு 1 நாள் கூட ஒயிட் பம்கின் இருக்குல்ல வெண்பூசணிக்காய் அதை நான் எடுத்துக்குவேன். அதோட பாட்டில் கார்டு எடுத்துக்குவேன். சொரைக்காய், வெண்பூசணிக்காய், சொரைக்காய், பீர்க்கங்காய் எடுத்துக்கலாம். இது கூட வந்து ஒரு கீரை ஒன்று நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு கீ வந்து நம்ம பொரியலில் சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அடுத்தது டின்னர் வந்து 6-7.5 மணிக்குள்ளே முடிச்சுடுங்க. நான் வந்து 6 மணிக்கு முன்னாடியே டின்னர் முடிச்சுடுவேன். எப்பயுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் 6-7:30 கொடுத்துருக்கேன். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து டின்னர் வந்து சாப்பிட்றது நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டின்னருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பன்னீர் அப்புறம் மஷ்ரூம் இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கலாம். நான் பன்னீர் டிக்கா வந்து கேப்சிகம் போட்டு நம்ம செய்வோம்ல அந்த மாதிரி ஒரு டிஷ் ஒன்று கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கு தான் இந்த இதெல்லாம் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இது ஹெல்ப்பாக இருக்கும். பன்னீர் பொடி மாஸ், பாலக் பன்னீர், பன்னீர் பட்டர் மசாலா, இந்த மாதிரி பன்னீரில் என்ன வெரைட்டி வந்து நம்ம பாலியோவில் எப்படி செஞ்சு சாப்பிடுமோ அது மாதிரி சாப்பிட்டுக்கலாம். சீஸ் போட்ட வெஜ்ஜு தோசை அந்த ரெசிபி வந்து நம்ம சேனல்லே இருக்குது. நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மஷ்ரூம் மசாலா, மஷ்ரூம் பணியாரம், இந்த மாதிரி மஷ்ரூமில் என்னென்னலாம் செய்ய முடியுதோ அதில் ஏதாவது ஒன்று செஞ்சு நீங்கள் 6:00 இல்லை 7:30 நீங்கள் சாப்பிட்ருங்க. டின்னருக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஸ்நாக்ஸு. காலையில் சாயந்தரம் நம்ம வந்து இந்த ஸ்நாக்ஸ் டைமில் என்ன சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம். ஸ்பினாச் சூப்பு, கீரை சூப்பு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். கேரட் வந்து அப்படியே பச்சையாக சாப்பிட்லாம். குக்கும்பரும் பச்சையாக சாப்பிட்லாம். விஜிடபிள்ஸ், மல்டி விஜிடபிள்ஸ் போட்டு நம்ம சூப் எடுத்து அது சாப்பிட்லாம். கொய்யாப்பழம் அதை வந்து காயாக எடுத்து சாப்பிட்லாம். கொய்யா காய். அப்புறம் ஆப்பிள் எடுத்துக்கலாம். ஆப்பிள் வந்து உங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு வேணால் ஆப்பிள் எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம வெண்ணப்பழம்னு சொல்லுவோம்ல அந்த வெண்ணப்பழம் எடுத்துக்கலாம். கோகனட் வந்து அப்படியே நம்ம கட் பண்ணி நம்ம சும்மா அப்படியே கடித்து சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி கூட கடித்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். பாதாம் வந்து நெய் போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம். முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எப்படி நம்ம 3-4 லிட்டர் தண்ணி வந்து கண்டிப்பாக கவர் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது. நம்ம தண்ணி குடிக்கல அப்படின்னு சொன்னோன்னா வெயிட் லாஸில் கூட ப்ராப்ளம்ஸ் வரும். அதே மாதிரி வெஜ் டயட் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து டெய்லி கீரையை ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த சாட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.